Hello friends, welcome to Shakthi's Ramadi. In the video, we will talk about the உடனடியா நம்ம எப்படி போகலாம் அதுவும் வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா உடனடியா subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-அ click பண்ணி all option-ஐ கொடுத்துக்கோங்க. அப்பத நான் போடக்கூடிய எல்லா வீடியோவோட அப்டேட்டும் உங்களோட YouTube பக்கத்துக்கு வந்து சேரும். முதல்ல முகப்பரு ஏன் வருதுன்றத பார்த்தறலாம் முதலாவதா பாத்தீங்கன்னா ஹார்மோன் பிரச்சனையினால வருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா முகத்துல நிறைய எண்ணெய் பசை இருக்கு அப்படினா கூட வரும் அடுத்ததா பாத்தீங்கன்னா தூசு படியிறதுனால அந்த சரும துளைகள்ல போய் அந்த தூசுகள் எல்லாம் அடைச்சிட்டு அந்த இடத்துல முகப்பரு வர ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாம கூட நீர் சத்து இல்லாம உங்களுக்கு முகப்பரு வரும் உடல்ல உஷ்ணம் அதிகமானாலும் கூட முகப்பருக்கள் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த முகப்பருக்களை எளிமையான முறையில் ஹோம் ரெமடி மூலமாக எப்படி சரி பண்ணலாம் அதுவும் உடனே அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம எடுத்துக்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா வேப்பிலைங்க வேப்பிலையில் இருக்கக்கூடிய ஆன்டிபாக்டீரியா பார்த்தீங்கன்னா நோய் கிருமிகள் எல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது முதல்ல முகப்பரு வந்துட்டால் அதை கிள்ளுறது அது பண்ணவே பண்ணாதீங்க அது அடுத்தடுத்த இடங்களில் பரவக்கூடிய வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும் உங்களுக்கு வேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க அப்படி கிடைக்கல அப்படின்னும் போது கிடைக்கும் போதே நிறைய வாங்கி வச்சுட்டு அதை உலர்த்திக்கோங்க உலர்த்தி பொடியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இப்போ வேப்பிலை பொடி எடுத்திருக்கேங்க இப்போ வேப்பிலை பொடி நாட்டு மருந்து கடைகளில் கூட கிடைக்குது இப்போ அடுத்ததை நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா மஞ்சளுங்க ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் உங்களுக்கு கிடைச்சாலும் ரொம்ப நல்லதாக இருக்கும் இப்போ நான் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு நல்ல கிருமி நாசினி முகப்பருக்கு மஞ்சள் தூள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான விஷயமாக இருக்கும் எவ்வளோ பெரிய புண்களாக இருந்தாலும் அதை ஆற்றக்கூடிய சக்தி மஞ்சள் தூளுக்கு இருக்குங்க இப்போ அடுத்ததாக இது கூட என்ன பண்ண போகிறோம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இப்போ காட்டக்கூடிய இந்த ரிங் பார்த்திங்கன்னா பீட்ஸால் செஞ்ச ரிங்கு ரொம்பவே எளிமையாக இதை பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக எலிகண்ட்டாக இருக்கும் இதை எப்படி பண்ணணுன்ற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நான் கண்டிப்பாக எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போது நம்ம வேப்பிலை அப்புறம் மஞ்சள் தூள் எடுத்துருக்கோம் இது கூடவே நான் காய்ச்சின பால் எடுத்துக்கிறேங்க இந்த மூணு பொருட்களையும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மஞ்சள் தூளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மஞ்சள் கிழங்காவே கிடைக்கிது அப்படிங்கும்போது பால் விட்டு ரெண்டு பொருளையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பொடியாக இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை நீங்கள் முகப்பருக்கள் மேலே தடவணுங்க அதை அப்படியே விட்டுருங்க காயட்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெந்நீரால் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க மினிமம் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை உங்களுக்கு கன்வீனியண்ட்டான டைமில் பண்ணிக்கோங்க நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வரும்போது நிச்சயமாக ஒரு வாரத்துக்குள்ளேயே இந்த பொருட்கள்லாம் உதிர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது திரும்ப வராமலும் இந்த வேப்பிலையும் மஞ்சளும் பாதுகாக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்